அவனுக்கே எதிராக தலைப்பு அவனுக்கே எதிராக ஒரு பணக்காரர் ஒருவரை பங்களாவுக்கு காவல் காப்பதற்காக நியமனம் செய்தார் அவருக்கு தேவையான பல காக்கி உடைகளையும் தைத்து கொடுத்தார் அவர் தங்குவதற்காக ஒரு அறையையும் ஒதுக்கி தந்தார் பாதுகாப்பிற்காக துப்பாக்கி ஒன்றையும் வாங்கி கொடுத்திருந்தார் எல்லாவித வசதிகளையும் செய்து கொடுத்துவிட்டு கண்ணுக்கு கண்ணாக வளர்த்து வரும் நாய்க்குட்டியை சற்று கவனமாக பார்த்து கொள்ளும்படியும் மிகவும் ஆசையாக பாதுகாத்து வரும் தோட்டத்தையும் யாரும் சேதம் விளைவிக்காமல் பார்த்து கொள்ளும்படியும் கட்டளையிட்டார் அந்த காவலன் என்ன செய்தான் தெரியுமா துப்பாக்கியால் முதலில் அந்த நாய்க்குட்டியை சுட்டு கொன்றுவிட்டான் தோட்டத்தை எல்லாம் விட்டறிவாளை கொண்டு சேதப்படுத்தி விட்டான் கத்தியை எடுத்து அவர் தைத்து கொடுத்த உடைகளை எல்லாம் வெட்டி தள்ளிவிட்டான் அவர் ஏற்பாடு செய்து கொடுத்த அறையையும் தீ வைத்து கொளுத்தி சாம்பலாக்கிவிட்டான் இத்தகைய காரியம் செய்த அவனை நீங்கள் என்ன சொல்வீர்கள் கொடுமைக்காரன் உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் செய்த விசுவாசமற்றவன் என்ன சொல்வீர்கள் இப்படித்தானே எதை சொல்வதாக இருந்தால் முதலில் சற்று நிதானித்து உங்களை நீங்களே சற்று கூர்ந்து கவனித்து விட்டு சொல்லுங்கள் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் இறைவன் நமக்கு என்னென்ன வசதிகளை எல்லாம் செய்து கொடுத்திருக்கிறான் எத்தகைய அருள் மழையை எல்லாம் பொழிந்திருக்கிறான் அவனுடைய அருளை எல்லாம் பெற்றுக்கொண்டு நாம் அவனுக்கே துரோகம் செய்து கொண்டுதானே இருக்கவில்லையா அவன் கொடுத்த பொருட்களை எல்லாம் வாங்கி கொண்டு நாம் அவனுக்கே எதிராகவே செயல்பட்டு கொண்டிருக்கவில்லையா அவன் நமக்கு கண்களை கொடுத்தான் ஆன்மீக விஷயங்களை கண்டு உணர அவன் நமக்கு செவிகளை படைத்தான் கடவுளை புகழ்பாடும் வார்த்தைகளை கேட்க அவன் நமக்கு வாயை கொடுத்தான் இறைவனின் நாமத்தை ஜபித்துக் கொண்டே இருக்க அவன் நாக்கு அழித்தான் இறைவனின் புகழ் பாடுவதற்கு சக்தியூட்டும் உணவை ருசித்து பார்க்க அதற்கு பதிலாக நாம் செய்து கொண்டிருப்பது என்ன எதை காணக்கூடாதென்று கட்டளையிட்டானோ அதையே அதை மட்டுமே பார்த்து வருகிறோம் எதை பேசக்கூடாது என்று தடை விதித்தானோ அதையே திருப்பி திருப்பி பேசி நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம் எதை கேட்கக்கூடாதென தடுத்து நிறுத்தினானோ அதையே கேட்டு கேட்டு இன்புற்று வருகிறோம் எதை உண்ணக்கூடாதென ஒதுக்கச் ஒதுக்க அதையே நாம் மனமு வந்து சாப்பிட்டு வருகிறோம் கால்களை அவனுக்கு எதிராக பயன்படுத்தி வருகிறோம் கைகளை அவனுக்கு வெறுப்பு ஊட்டுகின்ற அளவுக்கு பயன்படுத்தி வருகிறோம் அவன் கொடுத்தவற்றை வைத்துக் கொண்டு அவனையே எதிர்க்க துணிந்து நிற்கிறோம் அவன் அருளிய அனைத்தையும் அவனுடைய பசு பகைமைக்காகவே பயன்படுத்தி வருகிறோம் அவன் கருணையை வைத்துக் கொண்டு அவனையே நிராகரிக்கிறோம் ஒருவன் மற்றவனை ஏமாற்றினால் பச்சை துரோகம் என்கிறோம் காட்டுமிராண்டித்தனம் என ஏசுகிறோம் பித்தலாட்டக்காரன் என்று சொல்லி கீழ்த்தரமாக பேசவும் செய்கிறோம் எழுதவும் செய்கிறோம் ஆனால் நம் அன்றாட வாழ்க்கையிலே நாம் அதே தவற்றை சிறிதும் கூச்சமில்லாமல் தயக்கமில்லாமல் வெட்கமில்லாமல் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் ஒரு காரியம் செய்வதற்கு முன்னால் இக்காரியம் இறைவனுக்கு மாறுபாடாக அமைந்துவிடக் கூடாதே என வெகு கவனத்துடன் செயல்பட முனைய வேண்டும் பார்வை அவன் தடுத்தவற்றில் நிலைத்துவிடக் கூடாதே என கவனமாக இருக்க முயல வேண்டும் நம் செவிகளில் அவனுக்கு முரண்பட்ட கருத்துக்கள் எதுவும் புகுந்துவிடக் அவனை ஏசுகின்ற பேச்சுக்களோ அவனுக்கு எதிரான முறையீடுகளோ எழுந்துவிடக் கூடாதே என்று பார்த்து கொள்ள வேண்டும் நம் நாவிடே அவன் புகழ் நிலைத்திருக்கும்படி கவனித்துக் கொள்ள வேண்டும் அவனுக்கு மாறாக எக்கருத்தும் நாவினில் மட்டுமல்ல நெஞ்சிலும் இயலாதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் இறை தரிசனத்தை மட்டுமே காண இறை மட்டுமே பாட இறைவனின் உயர்வை மட்டுமே கேட்க இறைவனின் நாட்டப்படியே நடக்க இறைவனை நாடி மட்டும் செல்ல அவன் அருளை அவனுக்கே செலவிட முயன்று பாருங்கள் ஆக்கம் சூபி ஞானி எம்ஏ நரியம்பட்டு சலாம் அவர்கள்